தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கான வீடியோவில் நான் வந்து நேற்று சொல்லியிருந்தவங்களுக்கு இன்றைக்கான வீடியோவில் வந்து ட்ரெஸ் கோட் பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவ மாணவிகளுக்கான ட்ரெஸ் கோடு வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து என்டிஏ தெரிவிச்சிருந்தாங்க அது தொடர்பான வீடியோ தான் நாம் இப்போ கொடுக்க போகிறோம் இது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு எந்தவாறு எப்படிலாம் வந்து அவங்க ட்ரெஸ்ஸு வந்து அணிஞ்சிக்கிட்டு எக்ஸாமுக்கு வரணும் அப்படின்ற டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ தெளிவாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ இது ஏன்னா ட்ரெஸ்ஸை நம்ம நார்மலாக போட்டுட்டு வந்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இல்லை வீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் இதில் இங்கே வந்து யூஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால் எந்த மாதிரி அவங்களோட ட்ரெஸ் கோடானது இருக்கணும் ஆண்கள் மற்றும் பெண்கள் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ட்ரெஸ் கோடு வந்து மாணவர்கள் எப்படி தான் ஏற்கனவே வெளியிட்டாங்க நான் சொன்னேன் ஸோ இது அதாவது என்னென்னா இவங்களோட ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் இவங்களோட உங்கள் யூஸ் பண்ண போகிற அந்த செப்பல்ஸு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அவங்க ரொம்ப ஃபோக்கஸாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மால் ப்ராக்டிஸை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக மெயினாக பண்ணுறாங்க இது ஒரு நல்ல விஷயமாக தான் எல்லாருக்குமே தெரிஞ்சுது ஆனால் சில கட்டுப்பாடுகளும் ரொம்ப அதிகமாக இருக்கிறது மாணவர்களும் விரும்பலை பட் வேறு வழி இல்லை இது வந்து தவறுகளை வந்து திருத்தணும் அப்படின்றதுக்காகவும் எங்கேயுமே ஒரு தப்பான நிகழ்வு நடந்துடக்கூடாதுன்றதுக்காகவும் தான் இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடை அவங்க கொண்டு வந்திருக்காங்க ஸோ நீட் ட்ரெஸ் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணும்பொழுதே வந்து அதில் ஆப்ஷன் கேட்கும் அந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் கொடுக்கணும் கரெக்டாக வந்து நீங்கள் ட்ரெஸ் கோடெலாம் கரெக்டாக கொண்டு வரீங்களான்னா ஆ எஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அதே போல் சில ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் கேட்டுருந்தாங்கன்னு சொன்னால் அது தான் நீங்கள் போடுவீங்களா அப்படின்னு சொன்னால் சார் மதம் சார்ந்த சில ட்ரெஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நீங்கள் போடுவீங்கன்னு சொன்னால் எஸ் அப்படின்னு சொல்லி அதில் ஆப்ஷனில் கொடுக்கணும் கொடுத்துட்டு முக்கியமாக அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸாமுக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடியே எல்லாருமே போய் ஆகணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா உங்களை செக் பண்ணிவிட்டு திரும்ப உள்ளே அனுப்புகிறதுக்கு டைம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் சார் இப்போ நாம் ஆன் பெண் இந்த ரெண்டு கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து ட்ரெஸ் கோடு எப்படி இருக்கணும்னு நாம் இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாய்ஸ் அப்படின்னு நம்ம பொழுது எது இதெல்லாம் அலௌடு அப்படின்னு நான் சொல்கிறேன் ஹாஃப் ஸ்லீவ் ஷர்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹாஃப் ஸ்லீவ் ஷர்ட் இருக்கணும் லைட் ஷர்ட்டாக இருக்கணும் ட்ரௌசர்ஸ் ட்ரௌசர் மீன் பேண்ட்டு சிம்பிள் பேண்ட்டாக இருக்கணும் சாண்டல்ஸ் செப்பல்ஸ் தின் சோல் இருக்கிற செப்பல்ஸ் ரொம்ப திக்காக பெருசாக இருக்கக்கூடாது தின் சோ சோல்ஸாக இருக்கணும் அந்த மாதிரி விஷயங்களாம் இவங்க இருக்கணும் அப்படி பாய்ஸ்க்கு நாட் அலவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் கண்டிப்பாக போடக்கூடாது ஜிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெளியில் ஷர்ட்டில் பெருசாக நீட்டாக ஜிப்லாம் வைப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது பாக்கெட்ஸு பெரிய பெரிய பாக்கெட்ஸும் இருக்கக்கூடாது பெரிய பட்டன்ஸ் இருக்கக்கூடாது ஷர்ட்டில் அதே போல் வந்து பெரிய பெரிய எம்ராய்டு போட்ட ஷர்ட்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பாய்ஸு குர்த்தா வந்து அணியக்கூடாது பைஜாமா போன்ற அதெல்லாம் போடக்கூடாது ஷூஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்டெலாம் வந்து நாட் அலோடுன்னு சொல்லியிருக்காங்க எந்த வகையான ஷூஸுமே யூஸ் பண்ணக்கூடாது அது ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்லியிருக்காங்க சரி அடுத்ததாக இப்போ கேர்ள்ஸுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் இப்போ பார்க்கலாம் கேர்ள்ஸில் அலௌட் அப்படி நம்ம எடுத்துக்கும் பொழுது ஹாஃப் ஸ்லிப்ஸ் கிளாத்தஸ் நான் பாய்ஸுக்கு சொன்ன மாதிரியே தான் இவங்களுக்கும் அதே போல் லோ ஹீல் இருக்கணும் செப்பல்ஸ் ஸ்லிப்பர்ஸ் அந்த மாதிரி போடலாம் அல்லது ஹீல்ஸ் வைக்கிறவங்களாக இருந்து போடுறீங்கன்னு சொன்னால் லோ ஹீலாக இருக்கணும் பெரிய பெரிய ஹீல்ஸ் செப்பல் போடக்கூடாதுன்றது ஸோ அதே போல் ட்ரெஸ்ஸஸில் வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் முக்கியமாக இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய எம்ப்ராய்ட் பண்ண ட்ரெஸ்ஸஸ் கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஃப்ளவர்ஸ் சம்மந்தப்பட்ட டிசைன்ஸ் அதில் பெருசு பெருசாக இருக்கக்கூடாது ஷர்ட்ஸில் ப்ரூச்சஸ் இருக்கக்கூடாது போடக்கூடாது ப்ரூச்சஸ் அணியக்கூடாது அதே போல் ஃபுல்லாக லென்த்து ஸ்லீவ்ஸ் வந்து கண்டிப்பாக போடக்கூடாது அந்த ஷர்ட் வந்து ரொம்ப ஹாஃப் ஆஃப் ஸ்லீவ்ஸ் தான் இவங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கணும் ஹை ஹீல்ஸ் செப்பலை கண்டிப்பாக தவிர்க்கணும் திக்கு சோல் உள்ள செப்பல்ஸு கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது இயர் ரிங் நோஸ் ரிங் நெக்லஸ் பிரேஸ்லெட் மெட்டல்ஸ் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி எந்த விதமான விஷயங்களும் பெண்களுக்கும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா நீங்கள் நார்மல் ட்ரெஸ்ஸு என்னவோ தான் அதில் எந்த வகையான டிசைனும் பெருசாக எதுவும் இருக்கக்கூடாது ஏன்னால் தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கின்றதுனால இந்த இந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க ஸோ நீங்கள் சுடிதார்ஸ் யூஸ் பண்ணலாம் தப்பே கிடையாது நார்மல் சுடிதார்ஸ் என்னவோ அதை தான் யூஸ் பண்ணணும் இதுதான் சிம்பிளாக சொல்லப்போனால் பாய்ஸுக்கும் அது மாதிரி ஷர்ட் பேண்ட் சாதா ஷர்ட் அண்ட் பேண்ட்ஸ் மட்டும் சிம்பிளாக இருக்கணும் எல்லாமே முக்கியமாக இவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க கேர்ள்ஸுக்கு நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க நெக்லஸ்ஸு இயர்ரிங் இந்த மாதிரி மேக்கப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதில் எதுவுமே இருக்கக்கூடாது அணிகலன்கள் பெருசாக எதுவுமே அணிஞ்சிட்டு வரக்கூடாதுன்றதுதான் இது அவங்க சொல்ல வர்ற விஷயமே ஸோ இது வந்து கவனமாக இருந்துட்டு நீங்கள் போகணும் உங்களுக்கு எதில் ஏதாவது கன்சர்ன் இருந்துன்னு சொன்னால் அதை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நீங்கள் பிஃபோராக போகணும் அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போங்க ஸோ இன்னும் சில முக்கியமான வீடியோக்கள் இருக்குது இது தொடர்பானது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன என்ன மாதிரி மெட்டீரியல்லாம் எடுத்துக்கிட்டே போகக்கூடாது நாம் அப்படின்றத நாளை வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் தவறாமல் நாளை வீடியோவை எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க நிச்சயமாக இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்